தங்கலான் டீம் கிட்ட இருந்து ஒரு புது போஸ்டரை பொங்கல் ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. போஸ்டரில் விக்ரமை காட்டியிருக்க போஸ்டாக இருக்கட்டும், ப்ளஸ் அவருடைய நெஞ்சில் ஏற்பட்டிருக்க கீறல் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு விலங்கு இவரை தாக்க நின்றுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றியும் பார்த்தா ஏக்கர் கணக்கில் கரம்பான நிலங்கள் தான் இருக்குது. இந்த ஷாட்டை அப்படியே கீழே இருந்து மண்ணை ஃபோக்கஸ் பண்ணியும் வானத்தை ஃபோக்கஸ் பண்ணியும் எடுத்திருக்காங்க. என்னோடய ஒப்பீனியன், தங்கலான் டீம் கிட்ட இருந்து ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் வந்திருக்கு, அது எல்லாத்துலேயுமே விக்ரமுடைய லுக்கை மட்டும்தான் காட்டுறாங்க. அந்த லுக்கும் ஒரே மாதிரி தான் விக்ரமுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் போஸ்டர் பெஸ்ட்டாக வரதுக்கு காரணம் ஃபோட்டோகிராஃபி ஆங்கிள் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய நேச்சரையும் ரொம்பவே சீனிக்காக ரசித்து கொடுத்துருக்கிறது தான் பெஸ்ட்டான போஸ்டர்ஸ் வரதுக்கு காரணம். இந்த போஸ்டரில் ஈவினிங் டைமில் எடுக்கப்பட்ட ஷாட்டை அப்படியே டிசைன் பண்ணி போஸ்டராக விட்டுருக்காங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபி எந்த ஸ்டைலில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஃபோட்டோவை எந்த ஸ்டைலில் எடுத்தாலும் அந்த இயற்கையுடைய அழகு உள்ளே வந்தால் தான் அது ஒரு பெஸ்ட்டான போஸ்டராக வரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படத்தையும் நம்ம சொல்லலாம். தங்கலான் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தங்கலான் ஏப்ரலில் தான் வருதுன்னா சூர்யாவோட கங்குவோலாம் 2024 செகண்ட் ஹாஃபில் தாங்க வரும். படம் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு 5 மொழியில் ரிலீஸ் ஆகுது. இந்த படமே சக்ஸஸை கொடுத்தா பா ரஞ்சித், ஸ்டுடியோ கிரீன், விக்ரம், ஜிவி பிரகாஷ், சினிமோடகிராஃபர்னு இவங்க எல்லாரோட மார்க்கெட்டுமே வேறு லெவலுக்கு கேட்குறோம். அந்தளவுக்கு எல்லார் மேலேயுமே தனித்தனியாக ஆடியன்ஸ் ஹோப் வச்சுருக்காங்க. படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறதால கண்டிப்பாக வேறு மூவியோட கிளாஷ் எதிர்பார்க்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.